ஒரு இளைஞன் வணங்கும் பொழுது, படித்தவர்கள் வணங்கும் போது, பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க, பாண்டவர்களுக்கு எப்படியெல்லாம் உதவி செய்தான், கண்ணனோடு வந்திருப்பது பாமா அல்ல, ருக்மணி அல்ல, திரௌபதி. நான் எடுத்த எடுப்புல கம்பன் கிட்ட போகிறதுக்கு விரும்பல. கம்பன் கிட்ட போகணும்னு சொன்னா கவனமாக இருக்கணும். கம்பன் என்று சொன்னாலே கம்பம் என்பதும் நிலைத்து நிற்பது அப்படிங்கிறதும் நினைவுக்கு வரும். கம்பன் சொன்னாலே பேர்லயே இருக்கு, அவன் என்றைக்கும் நிலைத்து நிற்பவன். கம்பன் நிக்கத்தான் செய்யும், படுத்தா அது கம்பம் கிடையாது, அதற்கு பெயர் தண்டம். கம்பம் என்றும் நிலைத்திருக்கக்கூடியது. அப்படி நிலைத்து நிற்கக்கூடியவனை அவன் என் மனசுக்குள்ளே அமர்ந்து விட்டான். அதனால நிலைத்து நிற்கக்கூடியவன் உங்கள் மனதிலே அமர்ந்து விட்ட காரணத்தினாலே நீங்கள் அமர்ந்த நிலையிலேயே பேசுங்கள் அப்படின்னு சொல்லி பாரதியை படித்து நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த வேளையில கம்பன் தன்னுடைய இராமாயணத்தை எழுதுவதற்கு பயன்படுத்திய மொழியாகிய நம்முடைய இனிய தமிழ் மொழி இருக்கிறதே, அந்த மொழி குறித்துத்தான் எனக்கு ஒரு ரொம்ப பெரிய வியப்பு. கல் தோன்றா மண் தோன்றா காலத்திற்கும் முன்தோன்றிய மூத்த மொழி என்று நம்முடைய மொழியை சொல்லுவார்கள். அப்படி சொல்லும் பொழுது அதை கேட்கின்றவர்களுக்கு என்ன தோணும் அப்படின்னாக்கா, அவரவர்கள் மொழியை அவரவர்கள் உயர்த்தி பிடிப்பது என்பது இந்த உலகத்து வழக்கம். எல்லோரும் இப்படித்தான் அவரவர் தாய்மொழியை உச்சியில் வைத்து கொண்டாடுவார்கள். இதிலே வியப்பதற்கு என்ன இருக்கிறது என்று சிலருக்கு தோன்றும். ஆனால் அப்படி அல்ல. ஆயிரம் மொழிகள் இருந்தாலும் இன்றைக்கும் வரி வடிவம் இருக்கிறது அல்லவா, ஆனா ஆனா ஈனா ஈயன்னா என்று உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆக மொத்தம் 247 எழுத்துக்களை கொண்ட நம்முடைய தமிழ் மொழி இருக்கிறதே, இதனுடைய இந்த முதல் 12 எழுத்து இருக்கிறதே, இந்த 12 எழுத்தினுடைய வரி வடிவம் இருக்கிறது அல்லவா, நம்ம எழுதுறோம்ல, இந்த வரி வடிவமே மனித வாழ்க்கையை சுட்டி காட்டுவது போல் இருக்கிறது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும். என்னுடைய பள்ளி ஆசிரியை அவர்கள் எனக்கு சின்ன, நான் 1ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுதே எனக்கு இந்த விஷயத்தை சொல்லித்தான் தமிழை எனக்கு அறிமுகம் செய்தார். பசை போட்டு ஒட்டி கொண்டு விட்டது அந்த கருத்து. ஒரு குழந்தை அழுது கொண்டே பிறக்கிறது, ஆவண்ணா பசி தாங்காமல் ஆ என்று அழுகிறதாம், ஆ இரண்டு சொட்டு பாலையாவது ஈவாய் என்று அது கேட்கிறதாம். பால் அருந்தியாச்சு, இப்போ அதற்கு தெம்பு வந்து விட்டது, அது அப்படியே தலை நிமிர்ந்து பார்க்கிறதாம். படுத்த நிலையிலே குழந்தை தலை நிமிர்ந்து பார்க்கின்ற கோலத்தை கற்பனை செய்து பாருங்கள். ஓ, அது அதற்கு அடுத்து எழுந்து ஊற தொடங்குகிறது. ஓ, அதற்கு பிறகு இப்பொழுது ஊர்ந்தது, இப்பொழுது எழுந்து ஏகடியமாய் ஓடத் தொடங்கி விட்டது. பாருங்களேன், அடுக்கடுக்கான நிலை. ஒரு குழந்தை தவழ்ந்து அழுது தவழ்ந்து எழுந்து ஓடி அது செல்லுகின்ற ஒரு மனித வாழ்க்கை இப்படித்தானே, நம்ம எல்லாமே அப்படித்தானே. ஆக நம் வாழ்க்கை எப்படி தொடங்குகிறது அப்படிங்கிறத இந்த எழுத்தினுடைய வரி வடிவங்கள் உணர்த்துகிறது என்று என்னுடைய தமிழாசிரியை சொன்னது எனக்குள்ள அப்படியே இருக்கிறது. இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி தோன்றும், ஐயா இந்த வடிவத்திற்கு நீங்கள் பொருள் சொல்லிவிட்டீர்கள், ஆயுத எழுத்தாகிய அக்கு 3 புள்ளிகள் இருக்கிறது அதிலே அல்லவா முடித்திருக்கிறார்கள், அந்த ஆயுத எழுத்திற்கு என்ன பொருள் சொல்ல போகிறீர்கள் என்று. அங்கதான் நம் தமிழ் மொழி புள்ளியிலேயும் மிக பெரும் பெருமை பெற்ற மொழி. அதாவது முதுமை வந்து விட்டது, 2 கால்களால் நிற்க முடியவில்லை, ஆகையினாலே கையில் கோலூன்றி நிற்கிறோம், 2 காலோடு சேர்ந்து 3, ஒரு கோல், ஆக 3, இந்த 3 குறிப்பதுதான் அந்த 3 புள்ளி. அழுகையில் தொடங்கி முதுமையில் 3 காலோடு மனித வாழ்வு முடிந்து போவதை வரி வடிவத்திலேயே சொன்ன ஒரு மொழி நம் தமிழ் மொழி. சும்மா உலகத்துல வந்து செம்மொழி என்று அதை யாரும் உயர்த்தி பிடித்து விடவில்லை. இதனாலெல்லாம் மட்டும் தமிழ் உயர்ந்து விட்டதாக சொல்ல முடியாது. தமிழுக்கு தெய்வ மொழி, தெய்வத்தமிழ் என்றே அதற்கு ஒரு சிறப்பிடம் உண்டு. இன்றைக்கும் திருவரங்கத்தில், இன்றைக்கு இது தமிழ் மாசம், ஆண்டாளோட மாசம், அவளுடைய பாசுரங்களாலே நாம் இறைவனை கொண்டாடுகின்ற மாதம். அது மட்டுமா, பகல் 10 ராப்பத்து என்று இந்த நாளிலே நாம் ஆழ்வார் பெருமக்கள் நமக்கு அருளி செய்த பிரபந்த பாசுரங்களை எல்லாம்
நாம் நம் சென்னிமேல் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த பாசுரங்கள் என் முன்னாலே உன் முன்னாலே முழங்க வேண்டும் என்று திருமங்கை ஆழ்வார் எம்பெருமானிடம் வேண்ட எம்பெருமான் சொல்லுகிறான், தமிழ் முன் செல்ல வேதம் பின் செல்லட்டும் என்று அரங்கத்திலே அவன் சொன்னதாக புராண சங்கதி. அதிலே இருந்து இன்று வரை பிரபந்த பாசுரங்கள் இருக்கிறதல்லவா, அவை முன்னிலைப்படுத்தி பாடப்படுகிறது. தமிழ் இப்படி தெய்வத்தாலேயே அங்கீகரிக்கப்பட்டது அப்படிங்கிறது வைணவத்திலே ஒரு சாட்சி என்று சொன்னால், சைவத்துக்கு இன்னொரு சாட்சி. நம்முடைய திருமூலர் 3000 பாடல்களை திருமந்திரமாக அருளி செய்தவர். அவர் சொல்றார், என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறே. அதாவது என்னை இறைவன் எதுக்கு படைச்சிருக்கான் தெரியுமா, என்னை பற்றி என் உயிர்கள் நான் இந்த உலகத்திலே படைத்திருக்கும் உயிர்கள் வாழ்க்கை இவைகளையெல்லாம் பற்றி நீ தமிழ் மொழியிலே பாடல்கள் பாடு, அதுக்கு தான் நான் உனக்கு இந்த ஜென்மத்தையே தந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 1000 மொழிகள் இருக்க அந்த ஈசன் தேர்வு செய்து சொன்ன மொழி தமிழ் மொழி. நம் தமிழுக்கு இப்படி மகத்தான பல பெருமைகள் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த இடத்துல இன்னொரு சம்பவமும் நினைவுக்கு வருகிறது. வாக்கீச கலாநிதி கீவா ஜெகநாதன் அவர்கள் கம்பன் கழக மேடைகளிலே அந்த காலத்திலே அவர் ஒரு தவிர்க்க முடியாத மனிதர். கம்பன் கழக நிகழ்வு என்று சொன்னால் கலாநிதி கீவாஜா அவர்கள் கட்டாயமாக இருப்பார். கலைமகள் என்கின்ற ஒரு பத்திரிகையை நடாத்தி அருமையான ஒரு இலக்கிய சேவையை இந்த உலகத்திற்கு செய்தவர். அவரை அவர் ஒருமுறை காஞ்சி மாமுனிவரை சந்திக்கிறார். இப்படி சந்திக்கும் பொழுது காஞ்சி மாமுனிவர் அவரிடம், தமிழறிஞர்கள் வந்தால் காஞ்சி மாமுனி யார் தன்னை வந்து சந்திக்கின்றார்களோ அப்படி சந்திக்கின்றவர்களிடம் அவர்கள் சார்ந்த துறை குறித்து பேசுவார். அது ஒரு நல்ல இணக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் கீவாஜா அவர்கள் வந்தவுடன் அவரிடம் உங்களுடைய கலைமகள் எப்படி இருக்கிறாள் அப்படின்னு கேட்கும் பொழுது, நம்முடைய கலைமகள் என்று சொல்லுங்கள், அவள் எப்பொழுதுமே உயரத்திலே இருப்பவள் என்று கீவாஜா அவர்கள் சொன்ன அந்த இடத்துல பெரியவர் சொல்றார், கற்பனைக்கு எட்டாத கலைமகளை நீ விற்பனைக்கு வைத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவரை ரொம்ப அழகாக பாராட்டியதோடு, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கலாமா அப்படின்னு கேட்கிறார். கேளுங்கோ என்று சொல்லும் பொழுது அவர் சொல்றார், தமிழுக்கு தமிழ் என்று ஏன் பெயர் வந்தது அப்படின்னு கேட்கிறார். ரொம்ப வில்லங்கமான ஒரு கேள்வி, தமிழுக்கு தமிழ் என்று ஏன் பெயர் வந்தது, இதுக்கு என்ன பதில சொல்ல. கேட்டவர் முற்றும் துறந்த துறவி, கேட்கப்பட்டவர் வாக்கீச கலாநிதி பத்திரிகை ஆசிரியர், தமிழை கரைத்து குடித்தவர், முருகன் அடிமை, முருகன் தமிழுக்கு உரியவன், ஆக அவரும் தமிழுக்கு உரியவர். இன்னும் சொல்ல போனால் ஊவேசா, நம்முடைய தமிழ் தாதா தமிழ் தாத்தா என்று இரண்டு விதமாக சொல்லுவோமே, அவருடைய மாணவர். ஆனா இந்த இடத்துல கீவாஜா அவர்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டார். நாம எதையாவது சொல்லி அது பிழையிலே முடிந்து விட்டால் அது நல்லதல்ல. அதனால பெரியவர் கேட்கிறார் என்றால் அது பெரியதாகத்தான் இருக்கும். அதனால இந்த இடத்துல அவர் விடை தெரியாமல் கேட்கவில்லை, ஒரு விடையை தெரிவிப்பதற்காக கேட்கிறார். அந்த விடை அவர் வாயிலே இருந்து வருவதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லி, எனக்கு தெரியல பெரியவா நீங்களே சொல்லிடுங்கோ என்று சொன்ன மாத்திரத்திலே அவர் சொன்னார், வேறு எந்த மொழியிலும் இல்லாத ஒரு எழுத்து ழகரம். அந்த ழகரம் இழுக்கிறதே அதை சொல்லும் பொழுது உச்சியிலே இருந்து அமிர்தம் சுரக்குமா. இந்த ழகரத்தை சொல்றதுக்கு தான் நாமெல்லாம் ரொம்ப சிரமப்படுறோம். இன்றைக்கு தொலைக்காட்சியிலே மிக கொல்லப்படுவது அந்த சொல் தான், அந்த எழுத்து தான். ஏன்னா நாக்கு மடங்கி ஸ்பஷ்டமாக வினைந்து மிக அற்புதமாக பேசுவதற்கு துணை செய்கின்ற மேல் அண்ணம் கீழ் அண்ணம் இங்கே ஓடுகின்ற இரத்த நரம்புகள் அவ்வளவையும் சீர் செய்கின்ற ஒரு சப்த ஒலி ழகரம். இந்த ழகரத்தை ஒருத்தர் ழகரம் ஒருவருக்கு வசப்பட்டு விட்டதால் தமிழ் வசப்பட்டு விட்டது. ரொம்ப அழகா சொன்னார், தமிழம் ழகரம் இருப்பதனாலே அது தமிழோ அப்படின்னு எனக்கு தோன்றுது அப்படின்னு பெரியவர் சொன்னார். சொல்லிட்டு நான் விளையாட்டா சொன்னேன், உடனே சபையில் வைத்து இதை சொல்லிவிடாதே, எனக்கு ஏதோ தோன்றியது, நான் தமிழ் புலவன் அல்ல ஆனால் தமிழ் காதலன் அப்படின்னு சொன்னார். அப்ப சொன்னார், தமிழம் ழகரம் அதனால தமிழ் என்று சொல்லுகின்ற
உங்களுடைய அந்த சிந்தனையும் மிகப்பெரியது, காலத்தாலே நிற்கக்கூடியது. ஆகையினாலே அதை என்னாலே அத்தனை சுலபமாக மறந்துவிட முடியாது என்று அவர் சொல்ல போக அந்த கருத்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்ப நான் தமிழை பற்றி சொன்னேன், தமிழை அந்த வைணவம் எப்படி இழுத்து வாழ்த்தியது, சைவம் எப்படி தன்னுடையதாக்கி கொண்டது, தமிழ் அறிஞர்கள் எப்படி அதை உயர்த்தி பிடித்தார்கள். கடந்த நூற்றாண்டிலே நடமாடும் தெய்வமாக வாழ்ந்தவரே கூட ழகரத்தை சொல்லி அதனுடைய சிறப்பை பகிர்ந்து கொண்டது வரை பார்த்தேன். நாம் இந்த இடத்துல பார்த்தோம், இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக சொல்றது, இதெல்லாம் போதாது, இதை கடந்து ஒன்று வேண்டும். தமிழனுடைய சிறப்பு எந்த நாளும் அழிந்து விடாமல், அது கவிதை வடிவத்திலேயும் கதை வடிவத்திலேயும், அது தர்மத்தை சொல்லுவதாகவும் நீதியை சொல்லுவதாகவும், இன்னும் சொல்ல போனால் மானிட சமூகத்திற்கு அது ஒரு வேதமாகவும் விளங்க வேண்டும் என்று சொன்னால், அதுல ஒரு அறநூல், ஒரு ஆன்மீக நூல், மிகச்சிறந்த, யாராலும் மறுக்கப்பட முடியாத ஒரு நூல் பிறக்க வேண்டும் என்று ஒருவன் ஆசைப்பட்டான். அந்த ஒருவனுக்கு பேர் தான் சடையப்ப வள்ளல். வள்ளலை சொன்ன உடனே கம்பன் நினைவு எல்லோருக்கும் வந்துவிடும். வள்ளல் இல்லையே கம்பன் இல்லை. கம்பனை எவ்வளவுக்கு எவ்வளவு சோழன் ஆதரித்தானோ அதை விட கூடுதலாக வள்ளல் ஆதரித்தான். இந்த வள்ளலால் தான் நமக்கு கம்பராமாயணம் கிடைத்தது. கம்பனையும் கம்பன் சரிதத்தையும் கம்ப ராமாயணத்தையும் உற்று நோக்கிய அளவிலே இந்த மேடையில எத்தனை பேர் சடையப்ப வள்ளலை சிந்தித்திருப்பார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த அரங்கத்திலே கம்பனை நிச்சயமாக பீராய்ந்திருப்பார்கள். ஒவ்வொரு அறிஞரும் தங்களுடைய கோணத்திலே எவ்வளவு சிறப்பாக அவனை உயர்வாக சொல்ல முடியும், அவனை உள்வாங்கி இருக்க முடியும், எல்லோரும் பேசியிருப்பார்கள். ஆனால் எனக்கு இந்த இடத்துல வள்ளல் தான், ஏன்னா வள்ளல் இல்லை அப்படின்னு சொன்னா கம்பன் பாடி இருக்க போறதில்லை. கம்பன் என்ன செய்தான் தெரியுமா? அப்பொழுது வள்ளல் முன்னாலே கம்பன் உலகறியப்பட்ட கவிஞன் இல்லை, ஆனால் தமிழ் வயப்பட்ட ஒரு கவிஞன். அவனுடைய அந்த கவி திறமையை பார்த்து வள்ளல் சொல்லுகிறார், கம்பா நீ இப்படியே இருந்தால் இந்த உலகம் உன்னை மறந்துவிடும், இந்த உலகம் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பேரழகர்களை நினைவில் வைத்துக் கொள்வதில்லை, பேரழகிகளை நினைவில் வைத்துக் கொள்வதில்லை, மல்யுத்த வீரர்களை நினைவில் வைத்துக் கொள்வதில்லை, அம்பானி அதானி போன்ற கோடி 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 ரூபாய்களை வைத்துக் கொண்டிருப்பவர்களை அது அவர்கள் வாழும் காலத்தில் நினைக்கிறதே ஒன்றி வரலாற்றிலே அது பிடித்து வைத்துக் கொள்வதில்லை. பல்லாயிரம் ஆண்டுகள் இந்த மண்ணிலே உருண்டு ஓடிவிட்டது, பல கோடி பேர் இந்த மண்ணிலே வாழ்ந்து விட்டு போய்விட்டார்கள். இவர்களிலே நான் சொன்ன அழகர்கள், அழகிகள், வீரர்கள், வீராங்கனைகள், செல்வந்தர்கள், அரசர்கள் என்று அந்த காலகட்டத்திலே மிக சிறப்பாக சிந்திக்கப்பட்டவர்கள் ஏராளம் ஏராளம். ஆனால் இவர்களையெல்லாம் காலம் தன் பதிவிலே வைத்துக் கொள்வதே இல்லை. எவன் ஒருவன் சென்னிமேல் வைத்து சிந்தித்து சிந்தித்து தனக்குள்ள வந்த சிந்தனை இருக்கிறது அல்லவா, அது தன்னோடு போய்விடக் கூடாது என்று கருதி கலன் எடுத்து எழுது பொருளாக்கி எழுதி வைத்து போகிறானோ அவனைத்தான் காலம் நினைவிலே வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே அது வள்ளுவனை நினைவில் வைத்துக் கொண்டிருந்தது, அவ்வையை அது நினைவில் வைத்துக் கொண்டிருந்தது. அதை பார்த்த சடையப்ப வள்ளல் கம்பனை பார்த்து, வள்ளுவன் வழியிலே, அவ்வை வழியிலே, மற்றவர்கள் வழியிலே நீயும் சிந்திக்கப்பட வேண்டும், அப்படி நீ சிந்திக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், உன்னுடைய கவித்திறமை இந்த உலகத்திற்கு புலப்பட வேண்டும் என்று சொன்னால், நீ அற்புதமாக ஒரு காப்பியத்தை நீ இயற்றித்தான் தீர வேண்டும் என்று சொல்லி வால்மீகியினுடைய ராமாயணத்தை எடுத்துக்கொண்டு வந்து தந்து, நீ எழுதுவதற்கு மிக உகந்த நூல், ஏனென்றால் நவரசங்களும் இதுக்குள்ளே இருக்கு, ஒரு ரசம் அல்ல, நவரசங்களும் இதற்குள்ளே இருக்கிறது. நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது, நல்லது கெட்டது கலந்த இன்னொன்றும் இருக்கிறது. மனிதர்களை மூன்று விதமாக சொல்லுவார்கள், உத்தமன், மத்திமன், அதமன் என்று மூன்று விதமாக சொல்லுவார்கள். மூன்று வித மனிதர்களும் இதிலே இருக்கிறார்கள். கற்பனைக்குரிய மிகப்பெரிய கவிஞனான உனக்கு சுவாரஸ்யம் ரொம்ப முக்கியம். ஆகையினாலே நீ இதுல எழுதுவதற்கு உனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி கம்பனை பணித்த பொழுது, அப்பொழுது கூட கம்பன் பார்க்கலாம் என்றுதான் சொன்னான். இதுக்கு மேல நான் சொன்னா கேட்க மாட்டான் என்று சோழ அரசனிடம் போய், அரசே சொன்னால் கேட்பவன் இல்லை, ஆணையிடுங்கள்,
அப்படின்னு சொல்ல, அன்றைய சோழன் இருக்கிறானே அவன் கம்பனை கூப்பிட்டு எழுதுங்கள் என்று சொல்ல, நீங்கள் சொல்லி கேட்கவில்லை நான் சொல்லியா கேட்கப் போகிறான் என்ற பொழுது சோழனுக்கு ஒரு உத்தி புலப்பட்டது. என்ன பண்ணா தெரியுமா, அன்றைக்கு ஒரு போட்டி இருந்தது. ஒட்டக்கூத்தருக்கும் கம்பனுக்கும் நடுவில் ஒரு போட்டி இருந்தது, யார் பெரியவர் அப்படிங்கிற ஒரு போட்டி இருந்தது. அது ஒரு நல்ல போட்டி. ஒட்டக்கூத்தரை காலத்தினாலே சிலர் தவறாக சித்தரித்து விட்டார்கள். அவர் ரொம்ப பொறாமை உள்ளவர், தப்பானவர் என்பது போல சித்தரித்து இருக்கிறார்கள். நான் பார்த்தவரை வரலாற்றில் ஒட்டக்கூத்தரும் கம்பரும் ஒன்று சளைத்தவர் அல்ல. ஒட்டக்கூத்தரை எப்படி கலைமகள் ஆராதித்தாளோ அதுபோல கம்பன் ஒட்டக்கூத்தர் இருவரும், இருவருக்குமே கலைமகளுடைய பேரருள் இருந்தது. இதெல்லாம் வரலாற்றை பார்க்கும் பொழுது தெரிகின்ற உண்மை. அதனால சோழன் ஒரு தந்திரம் செய்தான், ராமாயணத்தை நீங்கள் இருவரும் எழுத வேண்டும், யார் முதலில் எழுதுகிறீர்கள் என்று பார்க்கிறேன் என்றவர்களுக்கு நடுவில் ஒரு போட்டியை வச்சான். அந்த போட்டியிலே தோன்றி பிறந்ததுதான் இந்த மேடையிலே இன்றைக்கு இந்த வீதியிலே நாங்கள் சுமந்து கொண்டு வந்த ஏழு காண்டங்கள் கொண்ட கம்பராமாயணம். எடுத்த எடுப்பில் ஒன்றும் அவன் பாடியில்லை. அப்ப கூட ஒட்டக்கூத்தர் எவ்வளவு பாடுகிறார் பார்க்கலாம் என்று சொல்லி மெத்தனமாக இருந்தான். மெத்தனமாக இருந்தான், அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தனக்குள்ளே ஊற வைத்துக் கொண்டிருந்தான் ராமனை. தினந்தோறும் ராம தியானத்திலே இருந்தான். வால்மீகி எழுதினதெல்லாம் படிச்சுட்டு எப்பேற்பட்டவன் இவன், இவனை வந்து நான் எழுத்திலே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நான் முதல்ல ராமனா எனக்குள்ள மாறணும், மற்ற எல்லா பாத்திரங்களாகவும் நான் மாறணும் அப்படின்னு ஒரு தியான தவத்திலே இருந்தான். ஆனா ஒட்டக்கூத்தர் ஓடிட்டார் விறுவிறுன்னு. ஒரு நாள் அரசன் கூப்பிட்டு கேட்கிறார், ரெண்டு பேர்ல யார் எவ்வளவு தூரம் போயிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது ஒட்டக்கூத்தர் சொன்னார், நான் யுத்தகாண்டத்தை எல்லாம் கடந்து விட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கம்பரை கூப்பிட்டு கேட்கும்போது கம்பர் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அந்த இடத்துல நான் இன்னும் தொடங்கவே இல்லை என்று சொல்லுவதற்கு சற்று வெட்கமாக இருந்தது கம்பனுக்கு. இப்படி நீ பின்தங்கிட்டியே அப்படின்னு யாரும் நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல கம்பன் சட்டென்று சொன்னான், எனக்கு ஒரு பாட்டு, நான் கடல் படலம் இருக்கிறதே சுக்ரீவன் கடல்ல புறப்பட்டு போறான் இல்லையா, தன்னுடைய வீரர்களை எல்லாம் அழைத்து கொண்டு அப்படின்னும் போது அந்த சுக்ரீவன் ஆணைக்கு ஏற்ப வானரங்கள் இருக்கிறதே, அவர்கள் புறப்பட்டு போன அந்த படலம் இருக்கிறதே, அது வரையில நான் வந்து பாடல்களை எழுதியிருக்கிறேன் என்று கம்பன் சொன்ன பொழுது, எங்கே அந்த பாடலை பாடுங்கள் பார்க்கலாம், அதுல ஒரு பாடலை பாடுங்கள் பார்க்கலாம் என்று கேட்க, அந்த இடத்துல பாடின ஒரு நாலு வரி பாட்டு இருக்கிறதே, இந்த பாட்டு கூட சரஸ்வதியினுடைய கருணை கம்பனுக்கு கிடைப்பதற்கு காரணமாக அமைந்தது. குமுதனிட்ட குலவரை கூத்தரின் திமிதமிட்டு திரையும் திரைக்கடல் துமிதமூர் புக வானவர் தொள்ளினார் அமுதம் என்னும் எழு முனி மாசையால். அமுதம் என்னும் முழுமுனி ஆசையால் இந்த நாலு வரி பாடல். குமுதனிட்ட குலவரை, சுக்கிரீவனோட படையில குமுதன் ஒருத்தன், அவனுடைய தலைமையில இருக்கக்கூடிய வானர வீரர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் இலங்கையை நோக்கி பயணிக்கிறார்கள். குரங்கு கூட்டம் எப்படி குதிக்கும், அந்த குதிப்பு கடல் அவர்கள் குளிப்பது எப்படி இருக்கிறது தெரியுமா, அன்றைக்கு பார்க்கடலை கடையும் பொழுது மலையை மத்தாக வைத்து வாசுகி பாம்பை கயிறாக வைத்து கடையும் பொழுது பட்டு தெரிக்கும் இல்லையா, அங்க அன்னைக்கு பட்டு தெரித்தது அமுதம். இங்கேயும் அந்த அமுதம் போல் பல விஷயங்கள் நிகழ்ந்தன, பட்டு தெரித்தது. அது அந்த தெரிக்கிறது இருக்கு இல்லையா, அத கம்பர் எப்படி சொல்லுகிறார்னா, திமிதமிட்டு திரையும் திரைக்கடல், திமி திமின்னு குதிக்கிறது இருக்கு இல்லையா, தக்க திமின்னு தானே சொல்றோம், அந்த தக்க திமி திமி திமித்து அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறார்கள் அந்த குதல். அப்ப அதனால அவர்கள் குதித்ததுனால கடல் நீர் இருக்கிறது அல்லவா, அது துமிதமூர் புக, அந்த துளி இருக்கிறதே துளியை துமி அப்படிங்கிற ஒரு வார்த்தையில, அதாவது சந்தமாகவும் வரணும் அது புதிதாகவும் இருக்கணும் அப்படிங்கிற பொருள்ல அவருக்குள்ள இருந்து பெருகிய சொல்லாற்றலில திமி அப்படின்னு வந்த உடனே ஒட்டக்கூத்தர் தடுத்து நிறுத்தி கேட்கிறார், இந்த திமி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இதுவரை தமிழிலே நான் கேட்டறியாத ஒன்று, திமிங்கிற ஒரு சொல் எந்த அகராதியில இருக்கிறது, எந்த இலக்கணத்திலே இருக்கிறது எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன பொழுது கம்பர் சொன்னார், இது அகராதியிலே இல்லை இலக்கணத்திலே இல்லை ஆனால் மக்களிடம் பேச்சு வழக்கிலே இருக்கிறது. சர்ன்னு வந்து நின்னான் அப்படின்னா சர்ன்னு நான் போய் எங்க தேட முடியும், படபடன்னு அடித்து கொண்டது அப்படின்னு சொன்னா அதை என்னன்னு சொல்லுது. நிறைய வார்த்தைகள் நாம வந்து டுமீல்னு சுட்டான் அப்படிங்கிறோம்,
இந்த சத்தத்தை நம்ம வேற எப்படி கடத்த முடியும்? இணக்கமாக இருக்கிற ஒன்று ரெண்டு எழுத்துக்களை போட்டு நம்ம மூளை இருக்கு இல்லையா, தப்புன்னு கண்டுபிடிச்சிடும். அதுவும் இன்னைக்கு மொழியில மொழி மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறது. நான்லாம் வந்து என்னுடைய இளம்பிராயத்தில் இருக்கும் பொழுது பொழுது போகவில்லை என்று சொன்னால் ரொம்ப அறுக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னுடைய காலத்தில் கொஞ்சம் அப்படியே ஒரு 20 ஆண்டு கழித்து அப்படியே மெல்ல வளர்ந்து விட்ட நிலையில எப்படி மொழி மாறுறதுங்கிறத என் வாழ்க்கையிலிருந்து பார்த்ததை வைத்து நான் சொல்லுகிறேன். இந்த அறுக்கிறது அப்படிங்கிறது போய் பிளேடு போடுறது அப்படின்னு போச்சு. இப்ப அதுவும் ஒரு கட்டம் இருக்கு இல்லையா, அதுல கடந்து இன்றைக்கு பிள்ளைகள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா, மொக்க போட்டது போதும். ஓ, ஒரே விஷயம்தான், பேச்சு வழக்கு அப்படிங்கிறது காலத்திலே உருவாகுது. புது புது சொற்கள், அதுவும் நீங்க சென்னைக்கு போயிட்டா சென்னையில பேசுகிற பாஸ்க இஸ்துக்குன்னு வந்தியா போனையா குந்து நைனா என்று அவர்கள் பேச்சுக்குள்ளே ஆங்கிலமும் தமிழும் அப்படியே ஒன்றோடு ஒன்று பிணைந்து, இந்த ஜிலேபியில எப்படி பல சுத்துக்கள் இருக்கும் அந்த மாதிரி எழுத்துக்கள் சுற்றி கொண்டு கிடப்பதை நாம் பார்க்கலாம். அந்த அடிப்படையிலே தான் சொன்னான் திமி அப்படிங்கிறது வழக்கு அப்படின்னு. உடனே கூத்தர் என்ன சொல்லிட்டாரு தெரியுமா, அதை நிரூபிக்கணும் அப்படின்ட்டார். புலவர்கள் அந்த காலத்துல எடுத்த எடுப்புல யாரும் யாரையும் ஒப்புக்கொண்டதில்லை. நீ நிரூபிக்கணும் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் இவருக்கு என்ன பண்ணது தெரியுமா, அடடா சொல் வந்து விழுந்து விட்டது, நான் பாடிட்டேன், நிறுத்தி ஆகணும், நிக்கல அப்படின்னு சொன்னா அது கூத்தன் முன் நான் நிற்கவில்லை என்று சொன்னால் அவருக்குள்ள சுயமரியாதை சுடற்குடி வீசுகிறது. அவர் பார்த்தார், பார்த்துட்டு அவருக்கு எப்பொழுதுமே எல்லாமே அந்த கலைவாணி தான், அவள் அருள் தான். அதனால அவளை மனசுக்குள்ள நினைத்து கொண்டு, அம்மா நான் இப்படி ஒரு இக்கட்டில் இருக்கேன், நீ எனக்கு மட்டும் தாய் அல்ல அந்த கூத்தனுக்கும் தாய், அவ என்ன இப்படி ஒரு சிக்கல்ல சிக்க விடலாமா, நீ தான் எனக்கு இந்த வேளையில அருள் செய்ய வேண்டும் அப்படின்னார். உடனே அவருக்குள் அசரீரியாக பேசினாள், கவலைப்படாதே கம்பா, நாளைய தினம் இடைத்திருக்கு, மாலை வேளையில நீ கூத்தனை அழைத்து கொண்டு வா, நடக்க வேண்டியது நடக்கும் அப்படின்னா. அதே போல மறுநாள் மாலை ஒட்டக்கூத்தரோடு கம்பர் அப்படியே வீதி வழியாக வருகிறார். இடைத்தெரு, இடைத்தெரு என்று சொன்னால் நிறைய ஆடு மாடுகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற இடையர்கள், அந்த வீட்டு வாசல்ல எப்பொழுதுமே உரிப்பானே இருக்கும், அதுல எப்பொழுதும் சர் சர் என்று மோரை கடைந்தபடி இருப்பார்கள், கடைந்த வெண்ணை எடுத்துக் கொண்டிருப்பார்கள், அது ஒரு அற்புதமான வாழ்க்கை. அந்த தெரு வழியாக வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வீட்டு வாசலிலே இரண்டு பிள்ளைகள் ஒரு கிழவி மத்தை வைத்துக் கொண்டு அவள் கடைந்து கொண்டிருக்கிறாள். அப்படி கடையும் பொழுது அதிலே இருந்து அந்த மோர் இருக்கிறதே அந்த துளிகள் சிதறுகின்றன. குழந்தைகள் பக்கத்திலே இருந்து எட்டி பார்க்கும் பொழுது அந்த கிழவி மிகச்சரியாக அந்த வீட்டு வாசலை ஒட்ட கூத்தரும் கம்பரும் கடக்கும் பொழுது அந்த கிழவி வழி சொல்றா, குழந்தைகளே எட்டி போங்கள், மோர் துமி மேலே பட்டுவிடப் போகிறது அப்படின்னார். அந்த இடத்துல அப்படியே நின்னார் கம்பர். இதோ இந்த கிழவி இப்பொழுது சொன்னால் இல்லையா, மோர் துளி என்று சொல்லி இருக்கலாம், மோர் துமி என்று சொல்லி இருக்கிறாள் பாருங்கள் அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலே அந்த இடத்திலே கம்பரும் பார்த்தாள். ஒரு வினாடி அவர்கள் இருவருக்கும் சரஸ்வதி காட்சி தந்தாள். தெரிந்து விட்டது உங்களுக்குள்ள எதுக்கு இந்த வார்த்தை மோதல்கள், உங்களுக்குள்ள இன்னும் பல புதிய 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 விஷயங்கள் ஜனிக்கட்டும் அப்படின்னார். இருந்தாலும் ஒட்டக்கூத்தன் அப்படிங்கிற ஒரு ஊசி குத்து இல்லை அப்படின்னு சொன்னா, கம்பன் என்கின்ற ஏறு முறை இருக்கிறதே அது தமிழை உழுதுருக்காது. நீங்க எல்லா இடத்திலும் பாருங்க, வலிதான் வலிமை, வலிதான் நமக்கு மிகப்பெரிய வலிமை தந்து நம்ம எவ்வளவு மேலே கொண்டு செல்ல முடியுமோ செல்லும். நீங்கள் அனுபவிக்கின்ற இன்பம் இருக்கிறதே அது உங்களை மயக்கத்திலேயே வைத்திருக்கும், செலவுல வைத்திருக்கும். ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வரீங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது அந்த உணவு, அடுத்து எப்பொழுது வரலாம் அப்படின்னு சொல்லி அப்பொழுதே அடுத்த செலவுக்கு அது வேட்டு வைத்துவிடும். ஆனால் ஒருவர் உங்களை அவமரியாதை செய்கிறார், அவர் ஏன் அவமரியாதை செய்தார் என்கின்ற கேள்வி உங்களை உறுத்தி குத்தி அவர் முன்னாலே வாழ்ந்து காட்டுகிறேன் பார், அவரை எனக்கு மரியாதை செய்விக்கின்ற அளவுக்கிலே நான் உயர்ந்து காட்டுகிறேன் பார் என்று உங்கள் சுயமரியாதையை தூண்டி அந்த வலி இருக்கிறதல்லவா, அது உங்களை நிமிர்த்தும், உங்களை மேலானவனாக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க உங்களுக்கு ஏற்படுகிற எல்லா துன்பங்களையும் நீங்கள் சரியாக எடை போட்டு பாருங்கள், அதுதான் உங்களை எல்லா வகையிலும் மேலான மனித ஒரு உணர்விலே வைத்திருக்கும். வலிதான் வலிமை. அதனாலதான் வலிமை என்கின்ற சொல்லிலே அந்த முதல் எழுத்து ரெண்டு எழுத்து இருக்கிறதே வலியோடு இருக்கிறது. வலின்னு சொன்னா துன்பம் மட்டும் அல்ல,
சக்தி அப்படிங்கிற பொருளுக்கும் வலி அப்படிங்கிறது தான் சொல்றோம். இப்படி கம்பன் நமக்கு ஒரு ஒட்டக்கூத்தனோடு போட்டி போட்டு அவர் பாடினது இருக்கிறது அல்லவா, அப்படி பாடப்போய் நமக்கு கிடைத்தது இருக்கிறது அல்லவா, அதுதான் நம்முடைய கம்பராமாயணம். இந்த கம்பராமாயணத்தை அதற்கு பிறகு அவர் போட்டி போட்டுக் கொண்டு எழுதுறார். ஒரு நாளைக்கு 700 பாடல். அப்படி 700 பாடல்களை எழுதி அவர் வந்து 10,000 பாடல்கள் நமக்கு மொத்தமாக தந்திருக்கிறார். அவர் அப்படி எழுதினார், தினந்தோறும் 700 பாடல்கள் வீதம் அவர் எழுதினார் என்பதற்கு குறிப்பு இருக்கிறது. அந்த பாடல், கழுந்தராயுன கழல் பணியாதவர் கதிர்மணி மூடி மீதே, அழுந்த வாளிகன் தொடுசிலை ராகவ அபிநவ கவிநாதன், விழுந்த ஞாயிறு எழுவதன் முன் மறை வேதியர் உடன் ஆராய்ந்து, எழுந்த ஞாயிறு விழுவதன் முன் கவி பாடினது 700 என்கின்ற ஒரு பாட்டில் தினந்தோறும் 700 பாடல்கள் வீதம், 10,000 பாடல்களை இப்படித்தான் கம்பன் பாடி நமக்கெல்லாம் கம்ப ராமாயணம் கிடைத்தது என்று வரலாற்று சான்றாக பாடல்கள் நமக்கு காண கிடைக்கின்றன. இன்றைக்கு அப்படிப்பட்ட அந்த கம்பராமாயணத்தை தான் நாம் தலையிலே சுமந்து கொண்டு வந்தோம். 65 வயசுல எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பெருமை. இந்த வேளையில திரும்பவும் சொல்லிக் கொள்ளுகிறேன், இந்த பெருமை எனக்கு கிடைப்பதற்கு காரணமாக விளங்கின நம்ம தேரெழுந்தூர் கம்பன் கழகம், புதுக்கோட்டை கம்பன் கழகம், அதை சார்ந்த பெருமக்கள் அவ்வளவு பேருக்கும் நான் இந்த வேளையில மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றிகளை தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். ஏன்னா சிலதையெல்லாம் சிந்திக்கிறதுக்கு ஒரு கொடுப்பினை வேண்டும், அதற்கு பிறகு அதில் பங்கேற்பதற்கு ஒரு கொடுப்பினை வேண்டும், பங்கேற்பதோடு அதில் கலப்பது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதற்கு ஒரு பெரிய கொடுப்பினை வேண்டும். எல்லாரும் எல்லா காரியத்தையும் எல்லா நேரமும் செய்து விட முடியாது. ஒவ்வொரு அணுவிற்கு ஒவ்வொரு அசைவிற்கு பின்னாலும் அருள் எனப்படுகின்ற அனுக்கிரகம் இருக்கிறது. அந்த அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி. இந்த வகையில் எனக்கு கூட இன்றைக்கு அந்த அனுக்கிரகம் கிடைத்ததாக நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு கேள்வி எல்லாருக்கும் எழலாம், சடையப்ப வள்ளல் எதனாலே ராமன் ராமாயணத்தை எழுத சொன்னார், ஏன் மகாபாரதத்தை எழுத சொல்லல, ஏன் நளசரிதத்தை எழுத சொல்லவில்லை, 18 புராணங்கள் இருக்கிறதே அதிலே ஒன்றை எடுத்து கொடுத்திருக்கலாமே, உபபுராணங்கள் என்று 100 இருக்கிறதே, கடோபனிஷத் என்கின்ற ஒரு உபன உதாரணம், நசிகேதன் அப்படிங்கிறவன் அவன் கேட்ட கேள்வியை இந்த உலகத்துல எவனும் கேட்டதில்லை. இந்த உடம்பிலே உயிர் எங்கே இருக்கிறது, அது எப்படி இருக்கிறது, இறப்புக்கு பிறகு அது எங்கே செல்லுகிறது, அது என்ன ஆகிறது, 12 சிறுவன் கேட்டான். அப்படி அவனை கேட்க செய்வதன் மூலமாக உடல் என்றால் என்ன, உள்ளம் என்றால் என்ன, உயிர் என்றால் என்ன, வாழ்க்கை என்றால் என்ன, பிறப்பென்றால் என்ன, இறப்பென்றால் என்ன என்கின்ற சகலத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டி நமக்கு அருளப்பட்டதுதான் கடோபனிஷத் உபனிஷதங்கள். இத்தனை உபனிஷதம் இருக்கு, இத்தனை இருக்கும் பொழுது ஏன் ராமாயணத்தை வால்மீகி எழுதின ராமாயணம், அதுவும் சமஸ்கிருதம் தான், அதை வியாசன் எழுதினான், எதனால எடுத்து இதை கொடுத்தான், சடையப்ப வள்ளல் எதற்கு எடுத்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த இடத்திலே கூட எனக்கு மகாபெரியவரும் அன்றைய அந்த காலத்தில் மாற்று மதத்தவராக இருந்தாலும் கம்பனுடைய தமிழின் மேல் காதல் கொண்டு மிகப்பெரிய இணக்கத்தோடு கம்பன் கழக விழாக்களிலே பகிர்ந்து கொண்டு பேசின அன்றைய நீதிபதியாக விளங்கின மூதறிஞர் மூமு இஸ்மாயில் அவர்கள் என்னுடைய நினைவுக்கு வருகிறார். திரு இஸ்மாயில் அவர்களும் மதம் கடந்து தமிழ் எல்லோரையும் ஈர்த்திருக்கிறது. இன்றைக்கு நான் இங்க வந்த பொழுது கூட ஒரு இஸ்லாமியர் தான் என்னை அழைத்துக் கொண்டு கம்பன் மேட்டுக்கு கூட்டி சென்றார். நான் கம்பன் காதலன் என்று அவர் சொன்ன பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் எல்லோருமே கூட கம்பனுடைய தமிழை, கம்பன் சொன்ன அறநெறி கருத்துக்களை நிச்சயமாக மறுக்காமல் ஏற்று தங்கள் சென்னையிலே வைத்திருப்பவர்கள் என்று நான் நம்புகிறேன். அதனால இங்கே எனக்கு இந்த வேளையில திரு இஸ்மாயில் அவர்கள் நம்ம பெரியவரோடு பேசின அந்த சம்பவம் எனக்கு பல விஷயங்களை அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், பல அரிய கருத்துக்கள் அப்பொழுது வெளிப்பட்டு இருக்கிறது. அப்படி வெளிப்பட்ட தருணத்திலே பல பாடல்களை அப்படி எழுப்பி கேட்பார். ஒரு வரிதான் பெரியவர் சொல்லுவார், மீதி 3 வரிகளை இஸ்மாயில் அவர்கள் சொல்லிவிடுவார். ஆனா இந்த இடத்துல அவர் சொல்றார், இந்த ராமாயணம் ஏன் ராமாயணத்தை எழுத சொன்னான் அப்படின்னு சொல்லும் பொழுது இருக்கிறதுலேயே மிக உயர்ந்த நெறிப்பாடு, ராமன்னு சொன்னா தர்மம், கிருஷ்ணன்னு சொன்னா தந்திரம். ஏன்னா
தர்மத்தை காப்பதற்காக கிருஷ்ணன் இருக்கானே, அவன் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப வளைந்து கொடுத்து போகக்கூடியவன். அதுக்கு மகாபாரதத்தில் 1000 காட்சிகள் உண்டு. நீங்கள் ராமாயணத்தை கூர்ந்து பார்த்தால் தெரியும், கண்ணன் காட்டின அந்த தந்திர நெறி இருக்கிறதே, அதையெல்லாம் எதையுமே ராமன் பின்பற்றி இருக்க மாட்டான். ராமன் ஒரு நேர்கோடு, மிக நேரான போக்கு கொண்டவன். அவன் வந்து நான் வந்து தப்பு பண்ணி என்னுடைய தர்மத்தை வாழ வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்தவன். ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். மகாபாரதத்தில் ஒரு கட்டம், நம்முடைய துரியோதனன் தன் வசம் பீஷ்மர் இருக்கிறார் அப்படிங்கிற தைரியத்தில் யுத்தம் தான் தீர்வு அப்படின்னு சொல்லிவிட்டான். உடனே பஞ்சபாண்டவர்கள் அதிர்ந்து போகிறார்கள். சமாதானமாக போகிறதுக்கு இந்த துரியோதனன் இடமே கொடுக்க மாட்டேங்கிறானே. இந்த யுத்தம் நடந்தால் ஏற்கனவே பலமுறை மோதி நாம் ஜெயித்திருக்கிறோம், தோற்றுவிடுவோம் என்று தெரிந்தும் யுத்தம் தான் தீர்வு என்று துரியோதனன் எதை வைத்து சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறார். அப்ப கிருஷ்ணன் சொல்றான், இப்பவும் சொல்றேன், யுத்தம்னு வந்தால் நீங்க 5 பேரும் காலி, அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றான். கிருஷ்ணா, இது தெரிந்தும் நீ எங்களை களத்திலே நிறுத்துகிறாயே, எப்படி நம்ம மோதுறது அப்படின்னும் பொழுது, உன்னை மோதி அழிப்பதுதான் அவனுடைய நோக்கம், அதனால அவன் அப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லும் பொழுது கேட்கிறான், இதுக்கு முந்தி இந்த துரியோதனன் எத்தனை முறை மோதி இருக்கிறான், அப்பொழுதெல்லாம் தோற்று இருக்கிறானே அப்படின்னு பொழுது கிருஷ்ணன் சொல்றான், இதுநாள் வரை நீங்கள் அந்த கௌரவர்கள் என்கின்ற 100 பேரை மட்டும்தான் பார்த்தீர்கள், கௌரவர்களுக்கு பக்கத்துல ஒரு 3 பேர் இருக்கிறார்கள், இந்த 3 பேரை மறந்து பேசிவிட்டீர்கள், அவர் உங்களுக்கும் உறவு, அதுல பெரியவர் பீஷ்மர். பீஷ்மர் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் தெரியுமா? வெல்லப்பட முடியாதவர், அவர் ஜெயிக்கவே முடியாது. அவருக்கு ஒரு வரசித்தி உண்டு, என்ன தெரியுமா? அவர் எப்ப விரும்புகிறாரோ அப்பொழுதுதான் அவருடைய உயிர் பிரியும், அப்படி ஒரு வரசித்தி. அப்ப வெல்லப்பட முடியாத ஒருத்தர் இருக்கும்பொழுது அவரோட நீ மோத முடியுமா? அது மட்டுமல்ல, விதுரன் என்று உன்பால் அன்பு கொண்டிருக்கிற விதுரன் இருக்கானே, அவன் கையில இருக்கிற விஷ்ணு தனுசு இருக்க, அந்த தனுசை எடுத்துக்கொண்டு வித்துரர் முன்னாலே நின்றால் 100,000 பேர்கள் ஒன்று செய்ய முடியாது. இவர்கள் 2 பேர் மட்டுமா? உங்களுக்கெல்லாம் வித்தை சொல்லி கொடுத்த துரோணாச்சாரியார், ஒரு ஆசிரியன் என்பவன் எல்லா வித்தைகளையும் கற்றுத்தந்து விட மாட்டான், ரகசியமாக தனக்கென்று சில விஷயங்களை வைத்துக் கொண்டிருப்பான். அதுபோல துரோணரிடமும் சில ரகசியங்கள் உண்டு, அதை அவர் களத்துல காமிச்சா காலி. பீஷ்மர் ஒருத்தர் போறோம், ஆனால் பீஷ்மர் மட்டும் அல்ல, பீஷ்மருக்கு பக்கத்திலே வித்துரன், வித்துரனுக்கு பக்கத்திலே துரோணன், துரோணனுக்கு பக்கத்திலே அஸ்வத்தாமன், இப்படி ஒருத்தருக்கு 4 பேர். இது போராதென்று ஜெயத்ரதன், துரியோதனனுடைய நண்பர் படை என்று ஒரு அசுரப்படை ஒன்று இருக்கிறது, இவர்கள் எல்லோருமே வரசித்தி உடையவர்கள், ஆகையினால போர்னு நடந்தா நீங்கள் 5 பேரும் மாய்ந்து போவது உறுதி அப்படின்னு சொல்லும் பொழுது, இதுல இருந்து எப்படி தப்பிப்பது? கிருஷ்ணா நீதான் வழிகாட்டணும் அப்படின்னும் பொழுது, காலில் விழுந்துட்டேன், நானும் துணை நிற்பது என்று முடிவு செய்து விட்டேன், இவர்களை போரிட்டெல்லாம் வெல்ல முடியாது, வேற வழியில தான் இவர்களை நாம் வெல்ல வேண்டும். முதல்ல பீஷ்மர் அப்படிங்கிற அந்த பிதாமகர் இருக்கிறாரே, அந்த மாபெரும் வீரர், வெல்லப்பட முடியாதவர், அவருக்கு வைக்கிற ஆப்பு அப்படின்னு கிருஷ்ணன் புறப்பட்டான். துரோபதிய பார்த்தான், திரௌபதி வா அப்படின்னா, எங்கண்ணா வா, என்னோடு வா அப்படின்னா. மாலை நேரம், அண்ணா எங்கேயோ அழைக்கிறான் என்று சொன்னால் காரணம் இருக்கும். திரௌபதி கிளம்பினா, அவள் கால் கொலுசு அணிந்திருந்தாள், அந்த கொலுசு சப்தம் கேட்டது, திரௌபதி அந்த கொலுசை கைட்டிடு அப்படின்னா. அவளும் கழுத்த முற்பட்டாள், அந்த திருகாழி சிக்கிடுச்சு. உடனே பார்த்தான் கண்ணன், அவளுடைய காலை பத்தி அவன் கழட்டினான். கண்ணன் கர்ம வீரன், காரியம்தான் கணக்கு, திரௌபதி கால தான் பிடிக்கிறதா அப்படின்லாம் நினைக்கல, தான் எடுத்த அவதாரத்திற்கு ஏற்ப நடந்து கொண்டான். இதெல்லாம் ரொம்ப நுட்பமா பார்க்க வேண்டிய விஷயம், நேரம் இல்லை, அதனால நான் ரொம்ப வேகமா ஓடுறேன். இப்ப கொலுசை கட்டி வைத்து கொண்டான், என்ன கொலுசு சத்தம், யார் வருகிறார்கள் அப்படிங்கறத உணர்த்திட்டு. நம்ம வீட்டிலே 4 பெண்கள் 4 விதமா நடப்பார்கள், கொலுசு சத்தம் தாய்க்கு தெரியாதா? அந்த நடக்கிற சத்தத்தை வச்சு தன்னுடைய மூத்த பொண்ணா, 2வது பொண்ணா 3வது பொண்ணான்னு கண்டுபிடிச்சிருவா இல்லையா? அதனால அடுத்து செருப்பு சத்தம், அதையும் கழட்டுனான், அதையும் கழட்டி எடுத்து கொண்டான். மேலாடை இருக்கிறது அல்லவா, அதை எடுத்து முகத்தை மூடிக்கொள் அப்படின்னு சொன்னான். கண்ணன் இப்படியெல்லாம் சொன்னதே இல்லை, மூடிக்கொண்டாள். ரதத்தில ஏறினார்கள், பீஷ்மர் இருப்பிடம் சென்றார்கள். அந்த காலத்துல எல்லாம் 7 மணிக்கெல்லாம் தூங்கிடுறது வழக்கம், இந்த காலத்துல எல்லாம் இப்ப 1 மணி ஆயிப்போச்சு. நடுராத்திரி கிடந்து செல்போனை நோண்டி முடித்து
அந்த கண் அயர்ந்தால்தான் உறக்கம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இன்றைக்கு நாம் வந்து விட்டோம். அந்த காலத்தில் 7 மணிக்கு முன்னால் இரவு பொழுதுல சாப்பிடுற பழக்கமே கிடையாது. 6 மணி சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக உணவு உண்டு விட்டு 7 மணிக்கு உறங்க சென்று விடுகிற வழக்கம். பீஷ்மருடைய அரண்மனையிலே அவர் அறுதியில் கொள்ளுகிற இடத்திலே பணியாளர்கள் விளக்குகளை எல்லாம் அணைத்து கொண்டு போகின்ற வேளையில கண்ணன் ரதத்திலே வந்து இறங்கினான். திரௌபதியை அழைத்து கொண்டான். நன்றாக தெரிந்து கொள்கிற திரௌபதி முட்டாக்கு போட்டு கொண்டிருக்கிறாள். அவள் யார் என்று தெரியாது. கண்ணனோடு அவளை யாராவது பார்த்தாள், ராதையோ பாமாவோ ருக்மணியோ தான் வருவதாக நினைப்பார்கள். அழைத்து கொண்டு நேரா போனான். தாதியர்கள் வந்தார்கள், இப்படி திடீர்னு சொல்லாம வந்திருக்கிறீர்களே, நீங்கள் வந்தால் பூர்ண கும்பமிட்டல்லவா உங்களை வரவேற்க வேண்டும், ஆனால் இப்படி திடுதுப்புன்னு வந்து நிற்கிறீர்களே அப்படின்னும் பொழுது அதையெல்லாம் காதில் தள்ளாமல் பீஷ்மர் எங்கே இருக்கிறார், அறுதியிலுக்கு சென்றிருக்கிறார் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல அவர் அறுதியில் கொள்ளும் அறை வாயிலுக்கு போய் நின்று பீஷ்ம பிதாமகருக்கு வணக்கம், துவாரகாதிபதி கண்ணன் வந்திருக்கிறேன் அப்படின்னு குரல் கொடுத்தான். படுக்கையில அப்படி படுக்க போன பீஷ்மர் இருக்கிறாரே, கண்ணன் குரலாக இருக்கிறது அப்படின்னு கேட்டுட்டு எழுந்தார். நிமிர்ந்து பார்த்தால் கும்பிட்ட கையோடு உள்ளே நுழைகிறான் கண்ணன். பின்னாலேயே திரௌபதி. ரெண்டு பேரையும் பார்த்த மாத்திரத்திலே நன்றாக கவனிக்கணும், இருட்டி விட்டது, விளக்கெல்லாம் அணைச்சாச்சு, ஒரு விளக்கு தான் எரிந்து கொண்டிருக்கிறது. கரெக்டா அந்த நேரமா பார்த்து தான் உள்ள போய் நிற்கிறான். கிருஷ்ணா, என்ன கிருஷ்ணா, இப்படியா திடுதுப்புன்னு வருவே, எப்பேற்பட்டவன் நீ, உன் மகாத்தியம் தெரிந்தவனாச்சே, நான் இப்படி திடுதுப்புன்னு என்கிட்ட வந்து நிக்கிறியே, உன்னை நான் எப்படி வரவேற்பேன், எப்படி அழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பரிதவிக்கிறான் பீஷ்மர். பரிதவித்து போகிறார். பரிதவித்து விட்ட நிலையில அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி, என்ன நிற்கிறாய், விழுந்து வணங்கு அப்படின்னு பேரை சொல்லாமல் திரௌபதியை சொல்ல, திரௌபதி உடனே காலில் விழுந்து வணங்கினா. ஒரு பெண் ஒரு முதிர்ந்தவர் காலிலே விழுந்து வணங்கும் பொழுது அவர்களுடைய ஆசி எப்படிப்பட்டதாக இருக்கும். ஒரு இளைஞன் வணங்கும் பொழுது, படித்தவர்கள் வணங்கும் போது, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. நம்மளாம் இன்னைக்கு டாக்டருக்கு படி, இன்ஜினியருக்கு படி, அந்த 2 படிப்பு தான் உலகத்திலேயே பெரிய படிப்பு, மற்றதெல்லாம் படிப்பில்லைன்னு வாழ்த்துவோம். அந்த காலத்தில் இன்றைக்கும் நம்ம பெரியவர்கள் ஒரு பெண் காலில் விழுந்து வணங்கும் பொழுது முதலில் சொல்லி வாழ்த்துவது, தீர்க்க சுமங்கலி பவ. இதைத்தான் பீஷ்மர் சொன்னார். அப்படி அவர் சொன்ன மாத்திரத்திலே கிருஷ்ணன் என்ன சொன்னான்னு தெரியுமா, திரௌபதி எழுந்திரு, எதற்காக வந்தாயோ அது நடந்து விட்டது. திரௌபதி எழுந்திருந்தா அப்பதான் பீஷ்மருக்கு தெரிந்தது, கண்ணனோடு வந்திருப்பது பாமா அல்ல, ருக்மணி அல்ல, திரௌபதி. இப்ப வாக்கு கொடுத்துட்டார். பீஷ்மர் வெல்லப்பட முடியாதவர் மட்டும் அல்ல, சொன்ன சொல்லில் நிற்பவரும் கூட. இப்ப கிருஷ்ணன் சொன்னா, எப்ப உன்னை பார்த்து தீர்க்க சுமங்கலின்னு அவர் சொல்லிட்டாரோ, அவர் எந்த நிலையிலேயும் உன்னுடைய கணவர்களை அவருடைய பாணம் தீண்டாது. உன் படையில் இருக்கிற வீரர்களை வேண்டுமானால் அவர் போட்டு தள்ளுவார், ஆனால் உன்னுடைய 5 கணவர்கள் இருக்கிறார்களே அவரை அவர் ஏதும் செய்ய மாட்டார். எனக்கு பீஷ்மரை தெரியும், அவர் சொன்ன சொல்லில் நிற்பவர், எங்க நிக்காம போயிட போறாரோ அப்படிங்கிறதுக்காக அழுத்தம் கொடுத்து பேசுகிறான் கிருஷ்ணன். இதுதான் கிருஷ்ணனோடது. இந்த மாதிரி மகாபாரதத்துல கிருஷ்ணன் தந்திரமாக நடந்து கொண்டு பாண்டவர்களுக்கு எப்படியெல்லாம் உதவி செய்தான், அதர்மத்தை எப்படி சந்தித்தான், எப்படி வெற்றி கொண்டான் அப்படிங்கிறதுக்கெல்லாம் 100 கதைகள் உண்டு. ரொம்ப சுவாரஸ்யம். மகாபாரதம் போல நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிற ஒரு நூல் இருக்கிறதே உலகத்திலேயே கிடையாது. அதை படிக்க வேண்டிய விதத்துல படிக்கணும். ஆனால் எப்படிப்பட்ட நூலை எழுது என்று சடையப்பவள்ளல் சொல்லவில்லை. ராமாயணத்தை எழுது என்று சொன்னதன் பின்புலம் இருக்கிறதே கிருஷ்ணனை சொன்னா தான் ராமனுடைய பெருமை இன்னும் ஒருபடி மேல வரும். அதுக்காக சொல்ல வந்தேன். அதனாலதான் தொடக்கத்துல சொன்னேன், கிருஷ்ணன்னா தந்திரம், ராமன்னா தர்மம். இந்த உலகத்துல தந்திரத்தை விட தர்மம் ரொம்ப பெரியது அப்படிங்கிறது தமிழில் எல்லோருக்கும் போய் சேர வேண்டும். அது மட்டுமல்ல, ராமா அப்படிங்கிற அந்த வார்த்தை, அந்த சொல் இருக்கிறதே அது அசாதாரணமான ஒன்று. அந்த சொல்லின் பின்புலத்திலே நாம் தெரிந்து கொள்வதற்கு பல சங்கதி இருக்கிறது. 100,000 ஸ்லோகங்களிலே ராமாயணம் எழுதப்பட்டு விட்ட நிலையில ஒரு கதை, தேவர்கள் அசுரர்கள் மானிடர்கள் 3 பேரும் அந்த ராமாயணம் எங்களுக்கு, அந்த ராமாயணம் எங்களுக்கு என்று போட்டி போட்டார்களாம். சிவபெருமான் பார்த்துட்டு என்ன பண்ணாராம், இது ஒருவருக்கானது மட்டுமல்ல எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 100,000 ஸ்லோகம் கொண்ட வால்மீகியினுடைய அந்த ராமாயணத்தை அவர் என்ன பண்ணாரா, 33,000 33,000 33,000 பிரித்து
தேவர்களுக்கு 33,000, அசுரர்களுக்கு 33,000, மனிதர்களுக்கு 33,000 கொடுத்தாராம், மிச்சம் 100,000. அப்ப அதையும் என்ன பண்ணாராம், அதுலயும் 33,000 அப்படின்னு பிரிச்சாராம். இப்ப மீதம் ஒன்றே ஒன்று, அந்த ஒன்றிலேயும் 32 சொற்கள், 32 சொற்கள். அத என்ன பண்ணாராம், 30 பிரிச்சு அதுல ஆளுக்கு 10 கொடுத்துட்டாராம், மீதி 2. இப்ப பாருங்களேன், 100,000 தொடங்கினது, 2 எழுத்துல வந்து நிற்கிறது, சிவபெருமான் பிரிச்சு கொடுத்துட்டு சொன்னாராம், இந்த ரெண்டை எப்படி பிரிக்க போகிறீர்கள் அப்படின்னு சொன்னாராம், ரெண்டை எல்லாம் பிரிக்க முடியாது, அது எனக்கு அப்படின்னாராம். அந்த ரெண்டு எழுத்து தான் ராமா. இந்த ராமா என்கின்ற எழுத்தை பற்றி பல சான்றோர் பெருமக்கள் மிகப்பெரிய அளவிலே சொல்லியிருக்கிறார்கள். அஷ்டாட்சரமாகிய ஓம் நமோ நாராயணா என்கின்ற எழுத்திலே இருக்கக்கூடிய ரா, அதுதான் ஜீவசக்தி. ராவை எடுத்துட்டு நாராயணாவை நீங்க சொல்ல முடியாது. அதே போல ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லப்படுகிற பஞ்சாட்சரம் இருக்கிறதே, அதுல மாவை எடுத்துட்டு நசிவாயான்னு தான் சொன்னா அதுக்கு பொருளே கிடையாது. இது ஆத்மசக்தி. அங்க இருக்கிற ஜீவசக்தி, இங்க இருக்கிற ஆத்மசக்தி, இந்த ரெண்டை எழுத்தையும் எடுத்து இணைக்கும் பொழுது ராம அப்படிங்கிற ஒரு சொல் வருகிறது. இந்த ராமங்கிற சொல்லுக்குள்ள இன்னொன்னும் ஒளிந்திருக்கிறது, முருகனுக்குண்டான சஷ்டாட்சரம் சரவண பவ. முருகனோட பீஜாட்சர மந்திரத்தினுடைய பெயர் குமர. இந்த குமரால வர மரம் இருக்கு இல்லையா ராம, அதுவும் இதுல வந்து விட்டது. ஆக ராமா என்று சொல்லும் பொழுது, ஒருவன் ராமன் என்று சொல்லும் பொழுது, அஷ்டாட்சரம் சொன்னவனாகிறான், பஞ்சாட்சரம் சொன்னவனாகிறான், சஷ்டாட்சரம் சொன்னவனாகிறான். ஆக மூன்று மந்திரங்களையும் கொண்ட ஒரு கலப்பாக அது இருக்கிறது. இதை புரிந்து தெரிந்து உணர்ந்து சொல்லாதவரை நாம் சாப்பாட்டு ராமர்கள். தெரிந்து புரிந்து உணர்ந்து சொல்லும் பொழுது நாம் ஆன்ம ராமர்களாக ஆகிறோம். இந்த ராமா அப்படிங்கிற இந்த ரெண்டு எழுத்து இருக்கிறதே, அதற்கு பின்புலத்திலே இப்படி ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கிறது. இதை சொல்லி, இந்த ரெண்டு எழுத்தை சொல்லி இன்னொரு ரெண்டு எழுத்தோட ஒரு விஷயம் இதே மகாபாரதத்துல இருக்கு. அதோடு நான் என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம்னு கருதுகிறேன். அது என்னன்னா, இப்போ யுத்தம் நடந்து பாண்டவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், அஸ்தினாபுரத்துக்கு அரசாள தொடங்கி விட்டார்கள். இப்போ தர்மர் என்ன பண்ணா தெரியுமா, கிட்டத்தட்ட 48,00,000 பேர் 18 நாட்கள் நடந்த அந்த யுத்தத்திலே மடிந்து போயிருக்கிறார்கள். வீட்டுக்கு ஒருத்தர், அஸ்தினாபுரம் என்ன நிலையில இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த ஊருக்கு ஒரு புனருத்தாரணம் வேண்டும், ஒரு புது உற்சாகம் வேண்டும், பேரருள் வேண்டும், ரத்த ஓடின பூமி அது சீர்பட வேண்டும். அதனால தர்மன் ஒரு மிகப்பெரிய வேள்வி செய்கிறான், ராஜசூய வேள்வி. அந்த வேள்வி இருக்கிறதே, அந்த வேள்வியின் பயனாக எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழுகிறார்கள். தர்மராஜ்யம், தர்மனுக்கு உண்மையான பேர் வந்து வேற, காரண பேர் தான் நாம வந்து தர்மன் அப்படி. அவன் ரொம்ப தர்மத்தோடு நடக்கிறவன், அதனால தர்மன் அப்படிங்கிறோம். தபால் கொண்டு வருவர தபால்காரர் அப்படிங்கிறோம். பள்ளிக்கூடத்துல பாடம் சொல்லி கொடுக்கிறவரை ஆசிரியர்னு சொல்றோம், காரண பேரால் அவர்களை அழைக்கிறோம் இல்லையா. அது போலதான் தர்மத்தோடு நடப்பவன்கிறதுனால அவனை நாங்கள் வந்து தர்மன் அப்படின்னு சொல்றோம். அதாவது எதுக்கு சொன்னேன், அந்த அளவிற்கு தர்மத்தின் ஆட்சி, அவனுடைய ஆட்சி எப்படி நடந்தது தெரியுமா, அந்த ஆட்சியிலே மக்கள் தர்மத்தோடு இருந்தார்கள். ஒரு நாள் சபை, தர்மன் எப்படி ஆட்சி செய்கிறான் என்று பார்ப்பதற்காக கிருஷ்ணன் வந்திருக்கான். கிருஷ்ணனை கூப்பிட்டு இப்படி பக்கத்துல ஆசனத்துல அமர சொன்னான். இப்படி அமர சொல்லிவிட்டு அவையை பார்க்கும் பொழுது ரெண்டு பேர் உள்ளே வந்தார்கள். அதுல ஒருத்தன் கையில புதையல் பானை, அந்த புதையல் பானைக்குள்ளே வழிய வழிய தங்க காசுகள். ரெண்டு பேரும் வந்து இருக்கிறாங்க. தர்மன் கேட்கிறான், எதற்காக அவைக்கு வந்திருக்கிறீர்கள் அப்படின்னும் பொழுது அதுல ஒருத்தன் பேசினான், அந்த புதையல் பானை வைத்துக் கொண்டிருப்பவன் பேசினான். என்ன சொன்னான் தெரியுமா, தர்ம பிரபு, டோ என் கூட பக்கத்துல நிக்கிறாரே, இவர்கிட்ட இருந்துதான் நான் நிலத்தை விலைக்கு வாங்கினேன். அப்படி வாங்கின நிலத்தை நான் இன்று காலை உழுதேன், ஏர் கொண்டு உழும் பொழுது ஏர் கலப்பை தட்டி இந்த புதையல் பானை எனக்கு கிடைத்தது. இந்த புதையல் பானை நான் வந்து இவர்கிட்ட மண்ணை தான் வாங்கினேன், இந்த இடத்தை நான் மண்ணு தானே நான் வாங்கினேன், ஆனால் மண்ணுக்குள் பொன் கிடைத்திருக்கிறது. நான் உடனே என்ன பண்ணேன், ஐயோ மண்ணைத்தான் வாங்கியிருக்கிறோம், பொன்னை அல்ல, இந்த பொன் அவருக்குத்தான் உரியது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா
இவர் என்ன சொல்றார், எப்பொழுது நான் அந்த மண்ணை உனக்கு விற்றேனோ அப்பொழுதே நான் எல்லாவற்றையும் விற்றுவிட்டேன். இந்த பானையை நான் வாங்கி கொண்டால் பேராசைக்காரன் என்று இந்த உலகம் என்னை சொல்லும், ஆகையினால நான் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு இவர் சொல்றார். இவர் வாங்கி கொள்ளவில்லை என்று சொன்னால் இவர் பொருளை நான் வைத்திருக்கின்றேன் என்கின்ற பாவம் என்னை வந்து சேராதா அப்படின்னு சொல்லி ஒரு விசித்திரமான வழக்கு. இங்க நாம நம்மளையெல்லாம் நினைச்சு பார்த்துடக்கூடாது. நாம நடந்து போகும்பொழுது எத்தனையோ முறை கீழே ஒத்தருவா மாதிரி தெரியும், தொட்டு பார்த்தாக்கா சோடா மூடிக்குள்ள இருக்கக்கூடிய வட்டமான ஒரு விஷயம். நம்ம அதை ஒத்தருவான்னு நினைச்சு எடுத்து பார்த்த தூ ஒருத்தனுக்கு கூட போட தெரியலன்னு உமிழ்ந்து விட்டு போவோம். ஒருவேளை தெரியாம பர்ஸ் மணி பர்ஸ் கீழே கிடைக்கிறதுன்னு வச்சுப்போமே, உடனே என்ன சொல்லுவோம் தெரியுமா, கடவுளா பார்த்து எனக்கு இன்னைக்கு படி அளந்திருக்கானு. கடவுள் கொடுக்க நினைத்தால் எவன் பரிசுயோவா நம்ம கண்ணில் காட்டுவான், அவன் நமக்கு ஒரு பரிசோதனை வைக்கிறான் நேர்மையா இருக்கோமா இல்லையான்னு. உரியவனை தேடி சென்று கொடுப்பது அப்படிங்கறதானே நம்ம பண்பு. நாம என்ன நினைப்போம், கடவுளையே துணை கழிச்சிருவோம் நம்ம திருட்டுக்கு இன்றைய காலம். ஆனால் அன்றைக்கு எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள், அதுதான் தர்மராஜ்யம். இப்ப கிருஷ்ணனை பார்க்கறான் தர்மன், விசித்திரமான வழக்கு, என்ன தீர்ப்பு சொல்றது. இவன் நான் பாவி ஆயிடுவேங்கிறான், இவன் நானும் பாவி ஆயிடுவேங்கிறான், நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்ணன் அப்படியே தாடையை தடவி கொண்டு சிரித்து விட்டு, தர்மா இப்பொழுதைக்கு அந்த பானையை நீ வாங்கி வைத்துக்கொள், இவர்களை ஒரு மாதம் கழித்து வர சொல், அப்பொழுது பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னான். கண்ணன் சொன்னால் காரணம் இருக்கும். உடனே இதை அலுவலகத்திலே ஒப்படைத்து விடுங்கள்னு சொன்ன தர்மனுடைய பிரதிநிதிகள் வந்து அந்த பானையை வாங்கி கொண்டார்கள். நீங்க போயிட்டு ஒரு மாசம் கழிச்சு வாங்கோ அப்படின்னா, இப்ப தர்மன் தனிப்பட்ட முறையில கிருஷ்ணன் கிட்ட கேட்டான், ஒரு மாசம் கழிச்சு மட்டும் என்னத்த சொல்ல போறோம், அது இப்பவே சொன்னா என்ன அப்படின்னு கேட்டான். காரணம் இருக்கிறது, அது ஒரு மாசம் கழிஞ்ச பிறகே உனக்கும் சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னான். இந்த ஒரு மாசத்துக்கு இடையில என்ன நடக்கிறதுன்னு சொன்னா, அப்பொழுதைய திரேதாயுகம் முடிந்து கலியுகம் பிறக்க போகிறது. அந்த எட்ஜ் ஆஃப் த பீரியட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த விளிம்பு நிலை காலம். கண்ணனுக்கு அது தெரிந்திருக்கிறது. கலினா யார், கலி புருஷன் எப்படிப்பட்டவன், அவன் எவ்வளவு கொடுமையானவன், நலசரிதம் படித்தவர்களுக்கு தெரியும். கலியோட மந்திரி யார் தெரியுமா, துரோகம் ஒரு மந்திரி, குடி சாராயம் இருக்கு இல்லையா அது ஒரு மந்திரி, சூதாடுறவன் ஒரு மந்திரி, உலகத்தில் இருக்கிற அத்தனை கெட்ட காரியங்கள் செய்கின்ற தன்மைகள் கொண்டவர்கள் எல்லாம் மந்திரிகள். இவர்களை வைத்துக் கொண்டுதான் கலி புருஷன் இந்த யுகத்தை நிர்வாகம் பண்ணுகிறார். இவர்களுக்கு நடுவில் நாம் இருக்கோம் இல்லையா, நல்ல விதமா வாழ்ந்து காட்டிட்டு வெளியில போகணும். ஒரு மைதானத்துல நான் எளிதாக வாழ்ந்து வெற்றி பெற்று விட முடியுமா, இப்ப கிரிக்கெட்டே எடுத்துக்குவோம், ஒரு ரன்னோ ரெண்டு ரன்னோ நாலு ரன்னோ ஆறு ரன்னோ 11 பேர் தடுக்கிறான், நீ எப்படி எடுக்கிற பார்க்கலாம். நீ எந்த பக்கம் அழிச்சாலும் எந்தெந்த விதத்துல உன்னை தடுக்க முடியும், இந்த 11 பேர் தான் கலிபுருஷர்கள்னு வச்சுக்கோங்களேன், கலி சார்ந்தவர்கள். இவர்களுக்கு நடுவில் நீங்கள் தினவோடு விளையாடி ஜெயித்தால்தான் அது வெற்றி, அதுக்கு பேர் தான் முக்தி. விளையாட்டுல வெற்றி, வாழ்க்கையில முக்தி. கலி அப்படிப்பட்டது, கண்ணை கட்டும், தப்பெல்லாம் சரியா தெரியும், சரியெல்லாம் தப்பா தெரியும், பாம்பெல்லாம் பழுதா தெரியும், பழுதெல்லாம் பாம்பா தெரியும், இது கண்ணனுக்கு தெரியும். அதனாலதான் ஒரு மாசம் கழிச்சு என்ன ஆறுது பார்க்கலாம், காட்சி கலி வந்தாச்சுன்னா என்னாச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான். அதே போல ஒரு மாதம் கழித்து வந்தார்கள், ஆனா முன்ன சேர்ந்து வந்தார்கள் அல்லவா, இப்ப தனியா ஒருத்த முதல்லயே வந்துட்டான். யார், அந்த பானையை கொண்டு வந்தான் இல்லையா, அவன் வந்த உடனே அவன் என்ன சொன்னான் தெரியுமா, தர்மபிரபு வழக்கம் நான் முதல்ல வாபஸ் வாங்கிக்கிறேன், எப்ப இடத்த வாங்கினேனோ எனக்குத்தான் அந்த இடம் மட்டுமல்ல அதில் உள்ள எல்லாம். இது தெரியாம நான் போய் தர்மம் பாவம் புண்ணியம், எனக்கு பாவம் வந்துடும் அது எதுன்னு சொல்லி நான் தேவையில்லாமல் கவலைப்பட்டு விட்டேன், ஆகையினாலே அந்த புதையல் பானையை என்னிடமே கொடுத்து விடுங்கள் அப்படின்னா, அசுக்கு புசுக்கு பின்னாடியே இரண்டாவது ஆள் வந்தான், மண் உனக்கு பொன் எனக்கு, தர்மபிரபோ அந்த புதையல் பானையை நீங்கள் என்னிடம் தான் தர வேண்டும் அப்படின்னா. இப்ப கிருஷ்ணன் இருக்கான், தர்மன் பார்த்தான், இதுக்குத்தான் ஒரு மாசம் கழிச்சு சொன்னியா கிருஷ்ணா அப்படின்னா. கிருஷ்ணனுக்கு எப்பொழுதுமே மோன சிரிப்பு, மர்ம சிரிப்பு சிரிக்கிறதுல மன்னன் ஒரு மாதிரி சிரித்து கொண்டிருந்தான். அப்புறம் கிருஷ்ணன் என்ன சொல்லலான்னா, உனக்கு என்ன தோன்றுகிறதோ சொல் அப்படின்னு கிருஷ்ணன் தர்மனுக்கே சோதனை செய்தான். தர்மன் அப்படியே தாடையை தடவிக்கொண்டு சிந்தித்து விட்டு எழுந்து நின்று சொன்னான், இது ரெண்டு பேரும் உங்களுக்கு கிடையாது, எப்போ பூமி கடியில கிடைத்ததோ, பூமி கடியில் இருப்பதெல்லாம் அரசுக்கு சொந்தம், அதனால அது எனக்கு சொந்தம்டா,
அந்த நொடி கண்ணன் எழுந்திருந்தான், கலி பிறந்து விட்டது அப்படின்னா. கலியினுடைய தொடக்கத்தில் தர்ம ஆட்சி நடத்தின தர்மனையே கலி புருஷனுடைய யுகம் தொடங்கும் பொழுதே கலி இந்த ஆட்டம் ஆட்டி விட்டது, தர்மனையே ஆட்டிடுச்சு. இப்போ எல்லாம் முடிந்த பிறகு கிருஷ்ணன், தர்மா உன்னால கூட ஆசைப்படாம இருக்க முடியல பத்தியா, உன் மக்களும் மாறிவிட்டார்கள், இனி இப்படித்தான் இருக்க போகிறது அப்படின்னு உடனே, என்ன காரணம் கண்ணா, எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்கிறது அப்படின்னும் பொழுது, ஒன்றும் இல்லை இரண்டு எழுத்து தான் காரணம் அப்படின்னு. எந்த ரெண்டு எழுத்து அப்படின்னா, கா லி கலி. கண்ணா இந்த ரெண்டு எழுத்துக்கு இப்படி ஒரு சக்தியா, இந்த ரெண்டு எழுத்துக்கு உரியவனுக்கு இப்படி ஒரு சக்தியா, இவனை என் போன்றவர்களாலேயே இவ்வளவு அசைக்க முடியும் என்று சொன்னால் கோடிக்கணக்கான மக்களை எத்தனை சுலபத்தில் அசைக்க முடியும், இந்த மக்கள் கூட்டம் என்ன ஆகும், இவன் பிடியிலே இந்த சமூகம் சிக்கினால் என்ன ஆகும், நினைத்து பார்க்கவே எனக்கு அச்சமாக இருக்கிறது. இதையெல்லாம் தெரிந்த நீ வேடிக்கையை பார்க்கலாமா, இதிலிருந்து மக்கள் தப்பிப்பதற்கு வழியே இல்லையா அப்படின்னு கேட்ட பொழுது கிருஷ்ணன் சொன்னான், இருக்கிறது இந்த ரெண்டு எழுத்துக்கு மாற்றாக ரெண்டு எழுத்து. அது என்ன கிருஷ்ணா, உன் பேர் எல்லாமே ரெண்டு எழுத்துல இல்லை, ஆகையினால நீ இருக்க வாய்ப்பில்லை என்று சொன்னான். அப்பொழுதுதான் சொன்னான், நான் எடுத்த முன் ஜென்மத்து நாமம் ராம நாமம், அந்த ராமா என்கின்ற அந்த ரெண்டு எழுத்து இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு எழுத்தை எவன் ஒருவன் சுவீகரிக்கிறானோ, அந்த ரெண்டு எழுத்தை எவன் ஒருவன் இருக பற்றி கொள்கிறானோ, அந்த இரண்டு எழுத்து எவன் ஒருவன் ஹிருதயத்திலே இருக்கிறதோ, அவன் இந்த கூட்டத்துக்குள்ளே கடை தேறி விடுவான், ராமனை மனசுக்குள்ள போட்டு ரொப்பு, நீயும் தர்மத்தின் தலைவனாகி விடுவாய், ராமாயணத்தை கசடர கற்று தெளி, உனக்குள்ளே எல்லா விதமான தர்ம சிந்தனையும் உனக்கு ஏற்பட்டுவிடும், யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்பொழுது எங்கே எதை எப்படி பேச வேண்டும், எல்லாவற்றையும் ராமாயணம் உனக்கு சொல்லிக் கட்டுவிடும். ராமாயணம் கம்ப ராமாயணம் இருக்கிறதே, அது தர்மத்தை மட்டும் சொல்லவில்லை, ஆன்மீகத்தை மட்டும் சொல்லவில்லை, தமிழின் செழுமையை சொல்லுகிறது, கவிதை எத்தனை உயர்ந்தது என்பதை சொல்லுகிறது, எந்த அளவிற்கு அது நமக்கு உச்ச துணையாக இருக்கும் என்பதை சொல்லுகிறது. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காகத்தான் அவன் நாலு, எங்க நான் சொன்னது எங்க மறந்துடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காகத்தான் நாலு வரியில் ஒரு பாட்டாகவும் அவன் எழுதி வைத்து விட்டு போனான். அந்த பாட்டை இன்னைக்கு காலையில கூட நாம கோவிலில் பாடினோம், நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, தன்மையும் பாவமும் சிறந்து தேயுமே, ஜென்மமும் மரணமின்றி தீருமே, இம்மையே ராமா என்கின்ற இரண்டு எழுத்தால் கம்பன் வழிமொழிந்து விட்டு போகிறான். அன்னைக்கு கிருஷ்ணன் வழிமொழிஞ்சான், கிருஷ்ணன் வழிமொழிந்ததை கம்பன் கெட்ட இருக்க பிடித்துக் கொண்டு அந்த ராமநாமத்தை நமக்கு அருளி செய்தான். அந்த ராமநாமம் ராமாங்கிற அந்த ரெண்டு எழுத்து எவ்வளவு பெருசு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னா ராமாயணம் தெரியணும், ராமாயணம் தெரியணும்னா எனக்கெல்லாம் சமஸ்கிருதம் தெரியலையே நீங்க சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அருமை தமிழிலே கம்பன் கம்ப ராமாயணமாக செய்து வைத்து அந்த ராமாயணத்தை நாம் இன்றைக்கு சென்னிமேல் வைத்து கொண்டாடி இங்கே வந்து அவனுடைய விழா தொடங்கி இருக்கிறது. அற்புதமான விழா, சான்றோர் பெருமக்கள், இன்னைக்கு விடுமுறை தினம், இருந்தாலும் இந்த அரங்கம் முதல்ல இவ்வளவு ஒளி பொருந்தின அரங்கம், காற்றோட்டமான அரங்கம், எக்கோ அடிக்காத அரங்கம், பார்த்து பார்த்து ஒவ்வொருத்தரும் பேசின அரங்கம், பேசின ஒவ்வொருத்தரும் பொருள்பட பேசின அரங்கம், எப்படி சொன்னாலும் இந்த அரங்கம் நிகரில்லாத அரங்கம், ரொம்ப முறையாக நடந்திருக்கிறது, ரொம்ப அற்புதமாக நடந்திருக்கிறது. நிகழ்ச்சியை நடத்தின அத்தனை பேரையும் மனதார பாராட்டுகிறேன், வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன், வணங்கி விடைபெற்றுக் கொள்கிறேன்.